பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 54, இறைவார்த்தை 17. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்தீராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி, இந்த காலை பொழுதிலே தகப்பனே, உன்னதமான உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. அதிகாலையிலே உமது குரலை கேட்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சி கடந்து வருகின்றது. எங்களுக்குள் ஒரு சந்தோஷமும் அமைதியும் கடந்து வருகிறது. சுவாமி, தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையின்படி வாழவும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி, தந்தையே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருப்பதை உணர வைத்திருக்கின்றீர். எங்களுடைய கூக்குரலை கேட்பதற்காகவே நீர் அதிகாலையில் எங்களை தேடி வருகின்றீர். தகப்பனே, சில நேரங்களில் பலவீனத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே என் மகனே, மகளே, நான் உனக்கு பலத்தை தருவேன் என்று உற்சாகத்தின் ஆவி எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததற்காக நன்றி. நாங்கள் உம்மை நோக்கி ஜெபித்த பொழுதெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறோம். சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட பாவ மன்னிப்பிற்காக ஜெபிக்கின்றோம். சில நேரங்களில் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையினால் தவறி மற்றவர்களை காயப்படுத்தி குற்றப்படுத்தி அதில் சந்தோஷம் கண்டு இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில வேளைகளே எங்களுக்குள் வரக்கூடிய கோபத்தின் காரணமாக மற்றவர்களை பழி தீர்த்திருக்கின்றோம். அதற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, சில நேரங்களில் தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே அநேக தவறுகளை செய்திருக்கின்றோம். குடிவெறிக்கு ஆளாயிருக்கின்றோம். புகையிலை பழக்கத்திற்கு ஆளாயிருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உம்மை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலை தீராது என்று. ஆம் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, எங்களை குற்றம் சாட்டி தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும்படியாக சாபமிடுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் அடக்கிவிடக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் தருகின்றீர். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு ஒரு வெங்கல சுவரை போல் இருக்கின்றீர். ஒரு போர் வீரரை போல் எங்களுக்கு முன்பாக இருக்கின்றீர். எங்களுக்கு எதிராய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்கள் போர்க்கருவியையும் அப்புறப்படுத்தி போடுகின்றீர். ஏனென்றால் நீர்தானே எங்களுக்கு தாயாக, தகப்பனாக, தந்தையாக இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர். சுவாமி, எங்களை கைவிடாதபடி எங்களை கருணைக்கண் பார்க்கக்கூடிய அன்பு நேசராய் கூட இருக்கக்கூடிய மெய்யான தெய்வமாய் நீர் இருக்கின்றீர். எங்களுடைய உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு நாங்களும் யாரையும் குற்றம் சாட்டிவிடாதபடி, தீர்ப்பிடாதபடி, சாபமிட்டு விடாதபடி நாங்கள் உம்மோடு கூட இருக்க ஆண்டவரே, உமது வார்த்தையை கடைபிடித்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, அந்த நாளிலே தகப்பனே, இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக கோலியாத் நின்று கர்ச்சனை செய்த வேளையிலே தகப்பனே, அழகாக நீர் தாவீது என்கின்ற சிறுவன் வழியாக பேசினீரே. 1 சாமுவேல் 17:47 இறை வார்த்தை, ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்று சொன்னாரே. அதே போல் தகப்பனே, இது உம்முடைய போர், நீரே எங்களை உமது
பாதுகாப்புக்குள் வைத்து எங்களுக்கு எதிராய் செயல்படக்கூடிய அனைத்து அந்தகார சக்திகளையும் அப்புறப்படுத்தி போடுகின்றீர். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு முன்பாக இருந்து நீர் செயலாற்றுகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக வாளோடும் ஈட்டியோடும் அறிவேலோடும் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் மனம் மாறி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடுமை தேடி வந்து அவர்கள் உமோடு கூட இருந்துமை ஆராதிக்க கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறோம் அப்பா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் எங்களுக்குள் வரக்கூடிய அச்சத்தின் ஆவியை நீரெடுத்து மாற்றிடுவீராக. மற்றவருடைய வார்த்தைகள் எங்களுக்குள் கலக்கத்தை கொண்டு வருகின்றது, எங்களுக்குள் வேதனையை கொண்டு வருகின்றது, எங்களுக்குள் துக்கங்களை கொண்டு வருகின்றது. அந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து எங்களை தொட்டு நீரே நானே இருக்கிறேன் என்று எங்களுடைய வலக்கரத்தை பிடித்து நடக்க வேண்டுமாயும் உமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் இல்லை, எதுவும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். யோவான் நற்செய்தி 15:5 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீர் என்னுள்ளும் என் வார்த்தை உனக்குள்ளும் இருந்தால் வெற்றி கடல் அலையை போல் கடந்து வந்திருக்கிறோம் என்று. ஆம் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். உமது வார்த்தை எங்களோடு கூட இருக்கின்றது சுவாமி, அதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அதிகாலையிலே எழுந்து உமது திருமுகத்தை பார்த்து உமை நோக்கி மன்றாடி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். முதியோர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். மனம் சோர்வுற்று எனக்கு இன்னும் வாழ்க்கை உண்டா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். தற்கொலை எண்ணத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். கடன் பிரச்சனைகளோடும் மன நிம்மதி அற்று வாழக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். குடும்ப பிரிவினையின் காரணமாக சோர்வுற்று போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ரோமியர் 3:30 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார் என்று. இந்த நாளிலே அநேக பிள்ளைகளையும் உமக்கு ஏற்புடையவராய் மாற்றி வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்குள் விசுவாசத்தின் ஆவியை அதிகமாய் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யோவான் நற்செய்தி 1:12 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் என்று. ஆம் தகப்பனே, உமது பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது சித்தத்தின்படி நடக்கவும் உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் அதிகாலையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும், அவர் உயிருள்ள தெய்வமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், அவரிடம் மட்டுமே மன்றாடுவேன் என்று விசுவாச அறிக்கையிட்டு உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நோய்வாய்ப்பட்டு இதோ ICU சிகிச்சைக்காக இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, முதுகு தண்டு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். தலை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தீராத தலைவலியினால் கஷ்டப்படுகிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். பார்வை குன்றி போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். செவித்திறனற்று போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். இவர்களுடைய நோய்களை நீர் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாயுமே நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. தகப்பனே, உம்மால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம், யாதுமறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை இந்த நாளில் நீர் தந்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே.
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமேன். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண் எண்ணெய் மலர்ப்பத்தாயே, பூண்டி மாதாவே, இடைவிடாத சகாய தாயே, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நடக்கவும், எங்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாகும்படியாகவும் உமது மகனிடம் பரிந்து பேச வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.